இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
கைகூர் வேதனே சிறுமை தீர் அதி நலம் மிகும் உனதிர் திருவடி அருளே நம்பி வந்தேனே அதி நலம் மிகும் உனதிர் திருவடி அருளே நம்பி வந்தேனே நம்பி வந்தேன் பேசியானான் நம்பி வந்தேனே குழந்தைகள் மென்மையானவர்கள். அவர்கள் அன்பும் அரவணைப்பும் காட்டப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பெற்றோரோடு இருப்பதைத்தான் அதிகம் விரும்புகின்றனர். இன்றைய சூழ்நிலையில் பெற்றோர் இரண்டு பேரும் வேலைக்கு செல்கின்றவர்களாக இருக்கின்றனர். குழந்தையை கவனிக்க வீட்டோடு யாரையாவது வைத்துக் கொள்கிறார்கள். இல்லையென்றால் குழந்தை காப்பகத்திலோ இன்னும் வேறொருவரின் வீட்டிலோ காலையில் குழந்தையை கொண்டுவிட்டு மாலையில் வீடு திரும்பும் போது குழந்தையை தங்களோடு எடுத்து செல்கின்றனர். ஷானாவுடைய குழந்தையும் அப்படித்தான் இருந்தது. பெற்றோர் இரண்டு பேரும் வேலைக்கு செல்கிறார்கள். எனவே அவர்கள் வீட்டோடு ஒரு பாட்டியை வைத்திருந்தார்கள் குழந்தையை கவனிப்பதற்காக. அந்த பாட்டியோ கடுமையான உள்ளம் கொண்டவள், பணத்துக்காக எதையும் செய்பவள். பாட்டியின் உண்மையான குணம் இவர்களுக்கு தெரியாது. ஷானா எல்லா நாளும் குழந்தைக்கான உணவை தயார் செய்து வைத்து குழந்தைக்கு போட வேண்டிய துணியையும் எடுத்து வைத்துவிட்டு வேலைக்கு போவாள். இவர்கள் வேலைக்கு சென்றவுடன் பாட்டி குழந்தைக்கு உணவு ஊட்டுவாள். பெண் கிழிந்து போன அழுக்கான ஒரு துணியை உடுத்து விப்பாள். அதன் பின்பு குழந்தையை தூக்கி கொண்டு தெரு எல்லைக்கு நடந்து செல்வாள். அங்கு இவளுக்காகவே காத்து கொண்டிருக்கும் அழுக்கான ஒரு பிச்சைக்காரனிடம் குழந்தையை கொடுப்பாள். இந்த பிச்சைக்காரன் குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து அங்கிருந்து குழந்தையை மக்கள் கூட்டம் அதிகமான இடங்களுக்கு கொண்டு போவான். அங்கே சாலை ஓரத்தில் நடைபாதையில் ஒரு துணியை விரித்து மயங்கி இருக்கும் குழந்தையை படுக்க போட்டு பிச்சை எடுப்பான். பார்ப்பதற்கு சுகவீனமான குழந்தையை வைத்து கொண்டு பிச்சை எடுப்பதைப் போல் இருக்கும். எனவே அவனுக்கு அதிகமாக பிச்சை போடுவார்கள். சாயங்காலம் ஆனதும் பிள்ளையை தூக்கி கொண்டு அதே தெருவுக்கு வந்து பாட்டியிடம் ஒப்படைத்து விடுவான். பாட்டியும் குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து குளிப்பாட்டி ஷானா எடுத்து வைத்து போன துணியை போட்டு விடுவாள். ஷானா வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குழந்தை சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும். குழந்தையின் பெற்றோர் வேலைக்கு போகும் போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. பெற்றோர்கள் என்றைக்கு வீட்டில் இருக்கிறார்களோ அன்றைக்கு குழந்தை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இப்படியே பாட்டி தவறு செய்து கொண்டு வந்தாள். 3 மாதங்கள் சென்றன. ஒரு நாள் ஷானா உடம்பு சரியில்லாததால் வழக்கத்திற்கு மாறாக வீட்டிற்கு சீக்கிரமாகவே வந்தாள். வீட்டிற்கு வந்தால் குழந்தை வீட்டில் இல்லை. அன்று பாட்டியும் பிடிபட்டாள். பாட்டியின் கொடூரமான செயல் அன்று வெளியரங்கமாயிற்று. எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாள் பாட்டியிடம். வயது முதிர்ந்தவர் என்று மிகவும் அன்பாகவும் இருந்தாள். ஆனால் பாட்டியோ நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாள். சாத்தான் நம்மில் பலருடைய உள்ளங்களிலும் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்ய தூண்டுகிறான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த அளவுக்கு கொடூரமான எண்ணம் உடையவர் இல்லை என்று. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பிறருக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்கிறோம். நாம் நம் மனதை ஆண்டவருக்கு கொடுத்துவிட்டால் தீமையான செயல்களை செய்ய துணிய மாட்டோம். நம் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் தானாகவே நம் மனது சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறது. அதை நாம் உணராமலே சாத்தானின் பிள்ளைகளாகிறோம். எனவே நம் முழு மனதையும் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் ஒப்படைத்துவிட்டு ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு முன்னதாக
ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையா என்று யோசித்து செய்வோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே,
மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு வரும் சத்தியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்து வருகிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த செய்திகளை நீங்கள் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அப்யாசித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய தியான பகுதியிலே தீத்துவுக்கு எழுதிய நிருபம் 2:12 வாசிக்கிறேன், கேளுங்கள். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், லௌகீக இச்சைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் உலக ஆசைகளோடு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு தெளிந்த புத்தியோடும் நீதியோடும் தேவ பக்தியோடும் ஜீவிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஓர் அரசர் தன்னுடைய குடிமக்களின் வாழ்க்கை தன்மையையும் அவர்களுடைய தரத்தையும் உண்மை நிலையையும் உள்ளவாறே அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் அவர் பிச்சைக்காரனைப் போல வேடமணிந்து தன்னுடைய நாட்டின் தெருக்கள் பக்கமாக நடந்து சென்றார். சிறிது தூரம் சென்ற பின்பு அவருடைய கையில் செங்கோல் இல்லாதது அவருக்கு துன்பமாக இருந்தது. செங்கோலை கொண்டு வர செய்து கையில் வைத்து கொண்டார். மீண்டும் சிறிது தூரம் சென்றவுடன் வெயில் கொடுமையை அவரால் தாங்க முடியவில்லை. வெண்கொற்ற குடையை கொண்டு வர செய்து பிடிக்க செய்தார். மீண்டும் சிறிது தூரம் சென்றவுடன் அவருடைய கால்கள் வலிக்க ஆரம்பித்தன. பல்லக்கை கொண்டு வர செய்து அதில் ஏறிக்கொண்டார். சிறிது தூரம் சென்றவுடன் பகைவர்களால் ஆபத்து வந்தால் என்ன செய்வது என்று சிந்தித்தவர் உடனே படைகளை வரசெய்து தனக்கு முன்னும் பின்னுமாக நடக்க செய்தார். அந்த அரசர் பிச்சைக்கார வேடத்தில் இருந்தாலும் அவர் மன்னர்தான் என்று மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். மக்களின் இயல்பான நிலையை அவரால் உணர முடியாமல் போனது. நேயர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கும்போது தாழ்மையின் பிறப்பிடமாக, எளிமையின் சின்னமாக, பக்தியின் உறைவிடமாக பலர் காட்சி அளிக்கிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அன்பும் ஐக்கியமும் குறைந்து போய், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஆண்டவரால் சுட்டிக்காட்டப்படும் நிலை உருவாகிறது. ஏன் உலகத்தின் மீது ஆசை, லௌகீக ஆசை, ஜாதி பெருமை, குடிப்பெருமை, அதிகாரம், ஆணவம், சுய கௌரவம், சுயநலம், பண ஆசை, மேட்டிமை போன்றவை ஒவ்வொன்றாய் தலை தூக்க ஆரம்பித்து விடுகிறது. பக்தியாய் ஆரம்பித்த வாழ்க்கை படோடபமாய் மாறிப்போய்விடுகிறது. தற்காலிக ஆன்மீக வேடம் களைந்து போய் உண்மை சொரூபம் வெளிப்படுகிறது. திருச்சபையின் அங்கத்தினராக நாம் நாடகமாடி திருச்சபை விசுவாசிகளையும் சமுதாயத்தையும் ஆண்டவரையும் ஏமாற்றிவிட நினைக்கிறோம்.
நம்முடைய சுயத்தை ஒழிக்க சக்தியற்றவர்களாக, பலவீன பாண்டங்களாக நாம் காட்சியளிக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமை நாளுக்கு நாள் வளர வேண்டும். அறப்பண்புகளும் ஆண்டவர் விரும்பும் பழுதற்ற நிலையும் தேவ சாயலும் நம்மில் உருவாக வேண்டும். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அவபக்தியை தரித்து கொண்டு வெளி தோற்றத்தில் கிறிஸ்தவர்களாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? லௌகீக இச்சைகளிலே நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற அறிவுரை, அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே பிரார்த்திப்போம். ஆண்டவரே, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவிக்கத்தக்கதான பெலத்தை தாரும் என்று சொல்லி, நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான பெலத்தை தருவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அவபக்தியை தரித்து கொண்டு லௌகீக இச்சைகளிலே நாங்கள் மூழ்கி உலக சம்பத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியில்லாதபடிக்கு தெளிந்த புத்தியோடும் நீதியோடும் தேவ பக்தியை தரித்து கொண்டவர்களாகவும் வாழத்தக்கதான பெலத்தை சுலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை நீர் எடுத்து போட்டரலும் அப்பா, சுகவீனங்களை எடுத்து போட்டரலும். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.
இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.